You are watching cinemaplusnews.com. வெல்கம் டு சினிமா பிளஸ் நியூஸ் டாட் காம். இன்னைக்கு மூவி ரிவ்யூஸ்ல நம்ம பார்க்க போற படம் சசிகுமார், மியா ஜார்ஜ், பிரபு மற்றும் பலர் நடிச்ச வெற்றிவேல். இந்த படத்தை வசந்தமணி அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இயக்கியிருக்காரு. ஆர் ரவீந்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. டி இமான் மியூசிக் பண்ணியிருக்காரு. சினிமோடகிராஃபி எஸ் ஆர் கதிரும், எடிட்டிங் ஏஎல் ரமேஷும் பண்ணியிருக்காங்க. பரம்பரப்பக ஜாதி தண்டை இந்த மாதிரி பிரச்சனைகளை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் சினிமாவில் இதுவும் ஒண்ணுங்க. சசிகுமார் வீட்டுக்கு உதவாத அப்பா கிட்ட திட்டுவாங்கிற ஒரு சராசரியான கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. அவங்க தான் பசங்களுக்கு பாடம் சொல்லி வளர்க்குறாங்க, நான் பயிருக்கு உரத்தை போட்டு வளர்க்குறேன். மியா ஜார்ஜோடைய மலையாள ஸ்லாங் கதையோட கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க. ஒருவேளை அவங்க தமிழ் பேசியிருந்தாங்கன்னா சசிகுமாருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற காதல் காட்சிகள் கொஞ்சமாவது சுவாரஸ்யமா இருந்திருக்கும். உங்களுக்கு மண்ணு பத்தி டீட்டெயில் வேணுமா, என்ன பத்தி டீட்டெயில் வேணுமா? ஒரு ஸ்டார் சசிகுமார் கொஞ்சமாவது டான்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா சாங்ஸில் டான்ஸ் ஆடுறதை நிறுத்திடுங்க. அது மாதிரி சசிகுமார் பல படங்களில் பார்த்து பார்த்து சலிச்சு போன எக்ஸ்பிரஷன்ஸை கொஞ்சமாவது மாற்றணுங்க. பிரபுவோட கேரக்டர் நம்ம பார்த்து பார்த்து சலிச்சு போன கேரக்டர் ஒன்றுமே புதுசாக இல்லை. விஜய் சந்திரசேகர் திமுரான நெகட்டிவ் கேரக்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரேணுகா சசிகுமாரோட அம்மாவா ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்காங்க. தன்னால் பேசிக்கிற, தனக்கு தானே சிரிச்சுக்கிற, புதுசாக வெக்கம்லாம் வேற படுற ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். எஸ் ஆர் கதிரோட சினிமோடகிராஃபி கிராமத்து கதைக்கேற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது, லைட்டிங்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. இமானுடைய பாடல்களும் யுகபாரதியோட வரிகளும் நல்லா இருந்தாலும் சாங்ஸ் மிஸ்பிளேஸ்மெண்ட்னாலையும் எக்ஸ்பிரஷன்ஸ்னாலையும் பாடல்கள் ரசிக்க முடியல. ஏஎல் ரமேஷோட எடிட்டிங் நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோரோட சிங்க் ஆகாமலே போயிடுச்சு. அதனால காட்சிகள் கோர்வை இல்லாமல் துண்டு துண்டாக தெரியுது. எமோஷனல் சீன்ஸில் நிறைய இடங்களில் க்ளோஸ்அப் ஷாட்ஸ்க்கு பதிலாக மிட் ஷாட்டும் ஒயிட் ஷாட்டும் போட்டதுனால எமோஷன்ஸ் கன்வே ஆகாமலே போயிடுச்சுங்க. நல்லா இருக்குதுங்க. நாடோடிகள், தேவர் மகன் இந்த மாதிரி பல படங்களில் பார்த்து செலுத்த சீன்ஸ் ரியாலிட்டியாகவே இருந்தாலும் போரிங்கான டைலாக்ஸ் சுமாரான ஆக்டிங்கால் உட்காரவே முடியலங்க. புதுசாக வர டைரக்டர்ஸ் நல்ல கதையை மட்டும் யோசிச்சா பார்த்தா அது இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸையும் யோசிக்கணுன்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள்ங்க. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. தமிழ் சினிமா எப்போது மாறும்? ஈரக்குள்ள யாருக்கும் யோசிக்க மாட்டேன். ஏதாவது பண்ணு சார். உன் பொண்ணை மட்டும் இல்லை, ஒரு பொடி மண்ணை கூட என் வீட்டில் எடுத்துட்டு போக முடியாது. மொத்தத்தில் சசிகுமார் நடித்த வெற்றிவேல் பிடிக்காத ஒரு ஊருக்கு விருப்பம் இல்லாம போற நீண்ட பயணம். எப்படி மூடிட்டு நான் சொல்றது மட்டும் செய்ய. தேங்க்ஸ் பா. சூப்பர் 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 நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம் நல்லா சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கீங்க, படம் சூப்பராங்கண்ணா, சூப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸ். மறுபடியும் வேற ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். கண்ணன், cinemaplusnews.com.